ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் பாப்கார்ன் தான் பண்ண போறேன். கேஎஃப்சி ஸ்டைல்ல ஆல்ரெடி நான் ஃபிஷ் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம எக் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். எக் எல்லாம் யூஸ் பண்ணாம எவ்வளவு ரொம்ப சிம்பிளா பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் பாத்துடலாம். நான் அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா, நான் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆரிகானோ வேணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் பாப்ரிக்கா பவுடர். பாப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் வேணும், சால்ட் வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து மைதா எடுத்துருக்கோம். மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தேவை. அதுக்கப்புறம் கர்டு இல்லைனா பட்டர் மில்க், இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேவை. ஸோ இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு பவுலில் தான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஃப் கப் 3 டேபிள்ஸ்பூன் கர்டு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கர்டு இல்லாமல் பட்டர் மில்க் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மோர் மாதிரி இருப்பதற்கு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இந்த மாதிரி. இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா குட்டி குட்டி பீஸு இதை வந்து இதில் வந்து போட்டு நல்லா வந்து ஊறணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நம்ம பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இதை வந்து இதில் போட்டு இதை வந்து நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் எல்லாம் வந்து இந்த கர்டு வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா 1 ஹவர் ஊறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வந்து கோட் பண்ணுறதுன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இது எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 கப் வந்து மைதாவை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வச்சுக்கோங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆரிகானோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக் பவுடர் இல்லைனா ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா பாப்ரிக்கா பவுடர். நான் இங்கே வந்து பாப்ரிக்கா பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கலருக்கு வேண்டிதான். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிக்கனை வந்து தயிரில் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சிக்கனை வந்து ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா வந்து சிக்கனை வந்து வேகும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உடைச்சாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.